வணக்கம் வியூவர்ஸ், வாழ்த்துக்களுடன் உங்களில் உள்ள ஒருவளான சாந்தி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு காலிஃபிளவர் கொத்தமல்லி செய்யலாம். அது கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு காலிஃபிளவர் உப்பு மஞ்சப்பொடி போட்டு சுடுதண்ணியில் போட்டு ஆவி லைட்டா இது பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகா, இதுக்கு காரம் இது தாங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நிறைய கடலை மாவு போட்டுக்கலாம். உப்பு அதில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது மேல் மாவுக்கான உப்பு. மஞ்சப்பொடி அதில் போட்டு அவிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு ஒரு சின்ன லெமன் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிட்டு ஆஹா தண்ணி போடாதுமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தண்ணி தேவைப்பட்டா போட்டுக்கலாம். பாருங்க இப்போ கெசரி வச்சாச்சு. நல்லா உப்பு காரம் ஏறதுக்காக நல்லா பொடியாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். பாருங்க மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 ஹவரோ இல்லை ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கும். வாங்க எண்ணெயில் போட்டு பிரிச்சுக்கலாம். தம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால ஒரு வீடு போட்டுட்டேன் நான். நல்லா கொத்தமல்லி ஃப்ளேவர் கம கம கமன்னு அடிக்குது. வாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்ம காலிஃபிளவர் மல்லி நல்ல கிறிஸ்பியா நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மொறுமொறுனு வாங்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு கொத்தமல்லி வாசனையோட காலிஃபிளவர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.